வணக்கம். இன்று 2018 அக்டோபர் 29 மிஸ்டர் சி நியூஸ் வழங்கும் தேனி மாவட்ட செய்திகள். தேனி மாவட்டத்தில் மக்கள் பாதை சமூக மாற்றத்திற்கான இயக்கம் தாய்மன் திட்டத்தின் மூலம் ஒரு நாள் ஒரு மணி நேரத்தில் 100,000 பனை விதைகளை விதைக்க உள்ளது. தமிழகம் எங்கும் இந்த விழா நடைபெறுகிறது. தேனி மாவட்டத்தில் சுற்றுப்பகுதிகளில் நடைபெறும் இந்த விழாவில் பொதுமக்கள் கலந்து கொள்ளலாம். நவம்பர் 4 காலை 11 12 மணி வரை இந்த விழா நடைபெறுகிறது. மேலும் இது பற்றிய தொடர்புக்கு 9600736369 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தேனி மாவட்டம் கோட்டூர் சீலையப்பட்டி இடையில் பஸ் விபத்து நிகழ்ந்துள்ளது. முல்லைப்பேரியார் அணை ஒப்பந்தம் 1886 அக்டோபர் 29 நடந்தது. 1886 அக்டோபர் 29 தமிழ்நாட்டு மக்களுக்காக அன்றைய பிரித்தானிய இந்திய அரசு திருவிதாங்கூர் சமஸ்தானத்துடன் போட்ட முல்லை பெரியாறு ஒப்பந்தத்தை உரிமை கோருவதற்கு இன்றைய தமிழக அரசுக்கு வாரிசுரிமை பாத்தியத்தை உண்டா என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டது. கிழக்கிந்திய கம்பெனி செய்த மிகப்பெரிய வரலாற்று பிழை தவறுதலாக திருவிதாங்கூர் சமஸ்தானத்துடன் ஒப்பந்தம் போடப்பட்டது. விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒப்பந்தம் போடப்பட்டது பூஞ்சார் என்னும் குனியாறு தமிழ் சமஸ்தானத்துடன் தான். ஏனென்றால் அணை அமைந்திருக்கும் இடமும் அதை சுற்றியுள்ள இடமும் இன்று வரை இருப்பது குனியாறு தம்பிரான் வம்சாவளியினர் பெயரில்தான் என்றும் அதற்காக 1877 போடப்பட்ட தனியார் தேயிலை தோட்ட ஒப்பந்தம் சாட்சி. கோலியாறு தம்பிரான் என்பவர் பூஞ்சாறு பேரரசு மத்திய கால கேரளாவில் வாழ்ந்த மதுரை பாண்டிய அரசர்களின் பரம்பரைகளுள் ஒன்று. இன்னும் பூஞ்சாறில் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் உள்ளது. அணைக்கு பூர்வகுடி தமிழ்நாடுதான். வரலாற்றை திரும்ப திரும்ப பேசிக் கொண்டே இருப்பதால் அது மறந்து போகாது. இல்லையெனில் ஒரு நாள் எல்லாம் வெறும் கதைகளாக கரைந்து விடுகிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் ஊட்டியில் மது ஒழிப்பு குறித்த அமைதி பேரணி நேற்று நடைபெற்றது. பேரணிக்கு மாவட்ட தலைவர் முகமது அலி தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் இஸ்மாயில், மாவட்ட துணைத் தலைவர் சர்புதீன், பொருளாளர் அபாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பேரணியை மாநில செயலாளர் அபாஸ் தொடங்கி வைத்தார். இதில் பங்கேற்றவர்கள் மது ஒழிப்புக்கு ஆதரவான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு நடந்து சென்றனர். பின்னர் அங்கு மது ஒழிப்பு குறித்து நிர்வாகிகள் பேசினர். இதையடுத்து சமுதாயத்தில் அதிகரித்து வரும் மது பழக்கத்தை தடுக்க அனைவரும் முன்வர வேண்டும் என்ற உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தேனி மாவட்ட கலெக்டர் பல்லவி பல்தேவ் உத்தரவின் பேரில் பழனிச்செட்டிப்பட்டி பேரூராட்சி பகுதிகளில் உள்ள ஹோட்டல்கள், கடைகள், இறைச்சி விற்பனை கடைகள், உணவு பாதுகாப்புத்துறை, பேரூராட்சி நிர்வாகம், சுகாதாரத்துறை, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆகிய துறை அதிகாரிகளை கொண்ட குழுவினர் நேற்று திடீர் ஆய்வு செய்தனர். 35 மேற்பட்ட கடைகளில் அவர்கள் ஆய்வு செய்தனர். இதில் ஆடு, கோழி, இறைச்சி, மீன் விற்பனை கடைகளில் ஆய்வு செய்தனர். சில கடைகளில் முந்தைய நாள் இறைச்சியை விற்பனைக்கு வைத்திருந்தது தெரியவந்தது. சுமார் 20 இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோல பெட்டிக்கடை விற்பனைக்கு வைத்திருந்த புகையிலை பொருட்கள் 10 அளவிலும் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆட்டு தோல் சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் உப்பை ஹோட்டல்களில் சமையலுக்கு பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது. இத்தகைய உப்பு சுமார் 10 பறிமுதல் செய்யப்பட்டன. டெங்கு கொசு புழுக்கள் உற்பத்தியாக காரணமாக இருந்ததாக 5 கடைகளுக்கு பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் விளக்க நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இந்த ஆய்வில் பேரூராட்சி செயல் அலுவலர் சித்திரைக்கனி, தேனி வட்டார உணவு பாதுகாப்பு அலுவலர் பாண்டியராஜ், வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் முருகேசன் மற்றும் அலுவலர்கள் பங்கேற்றனர். வருஷநாடு அருகே முத்தூத்து கிராமத்தை சேர்ந்தவர் இளையராஜா. இவர் தன்னுடைய தோட்டத்திற்கு அருகிலேயே வீடு கட்டி விவசாயம் செய்து வருகின்றார். இவருக்கு நிதிஷ்குமார், சசிகுமார் என்ற 2 மகன்கள் இருந்தனர். சசிகுமார் கீழப்பூசனூத்து கிராமத்தில் உள்ள பள்ளியில் 3 வகுப்பு படித்து வந்தார். இளையராஜா தன்னுடைய தோட்டத்தில் நீர் தேக்கி வைப்பதற்கு 4 ஆழத்தில் தொட்டி கட்டி வைத்துள்ளார். அதிலிருந்து வீட்டின் குடிநீர் உள்ளிட்ட தேவைகளுக்கு தண்ணீரை எடுத்து பயன்படுத்தி வருகின்றனர். நேற்று காலை அந்த தொட்டியில் நீர் எடுத்து வருவதற்காக சசிகுமார் சென்றதாக கூறப்படுகிறது. அப்பொழுது அவர் எதிர்பாராத விதமாக தொட்டியில் விழுந்துள்ளார். அவருக்கு நீச்சல் தெரியாததால் நீரில் மூழ்கி பரிதாபமாக இறந்துள்ளார். தண்ணீர் எடுக்க சென்ற சசிகுமாரை நீண்ட நேரம் காணவில்லை என்று இளையராஜா குடும்பத்தினர் அவரை தேடி சென்றுள்ளனர். அப்பொழுது சசிகுமார் தொட்டியில் பிணமாக கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். தகவல் அறிந்த வருஷநாடு போலீசார் அங்கு விரைந்து சென்று அவருடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 18 எம்எல்ஏக்களுக்கும் டிடிவி தினகரனுடன் கருத்து வேறுபாடு இல்லை என்று தங்க தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். ஆண்டிப்பட்டி 13 வார்டு காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்டார். பின்னர் அவர்களுக்கு நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 18 எம்எல்ஏக்கள் தேர்தலில் நிற்க தடையில்லை என்றும் இதுகுறித்து நீதிமன்ற உத்தரவில் கூறப்படவில்லை என்றும் 18 எம்எல்ஏக்களுக்கும் தங்களுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கும் கருத்து வேறுபாடு இல்லை என்றும் தங்களை அதிமுகவில் மீண்டும் சேர அழைத்திருப்பது காலம் கடந்த ஞானம் என்றும் தெரிவித்துள்ளனர். தாங்கள் எம்எல்ஏவாக இருக்கும் போதே அவர்களுடன் இணையவில்லை என்றும் இப்பொழுது பதவியை பறித்துக் கொண்ட பிறகு எதற்காக போகப் போகிறோம் என்றும் அவர்கள் வேண்டுமானால் எங்களோடு
இணையட்டும் என்றும் அதற்கான காலம் வரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வருகின்ற 10ஆம் தேதி ஆண்டிப்பட்டி தொகுதி மக்களின் பிரச்சினைகளை தீர்க்காத தமிழக அரசை கண்டித்து நடைபெறவுள்ள உண்ணாவிரதம் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் தேனி மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள www.mrchnews.com என்ற எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். இன்று அக்டோபர் 29, 2018 மிஸ்டர் சி நியூஸ் வழங்கும் செய்திகளோடு நந்தினி. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலைய ஆணைய குடியிருப்பில் உள்ள தோட்டத்தில் மூலிகை செடிகளை இந்திய விமான நிலையங்களின் ஆணையக தலைவர் குருபிரசாத் நட்டு வைத்தார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை தீவுத்திடலில் பட்டாசு விற்பனை இன்று தொடங்குகிறது. இதற்காக 70 பட்டாசு கடைகள் அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டம் 5வது நாளாக நீடிக்கிறது. கடந்த 3 மாதங்களாக சம்பளம் வழங்காத மாநில அரசை கண்டித்து போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டசபையில் ராமசாமி படையாட்சியர் உருவப்படம் திறக்கப்படும் என்று பாராட்டு விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். வெளிநாட்டில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 2,28,00,000 மதிப்புள்ள தங்கத்தை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 2 பேரை கைது செய்தனர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் 4 நாள் அரசுமுறை பயணமாக கத்தார் புறப்பட்டு சென்றார். F-16 போர் விமானங்களை வாங்குமாறு இந்தியாவை நாங்கள் வற்புறுத்தவில்லை என்று அமெரிக்க தூதர் விளக்கமளித்துள்ளார். இரும்பு மனிதர் என போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு குஜராத் மாநிலத்தின் நர்மதை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள சர்தார் சரோவர் அணை அருகே 597 அடியில் பிரம்மாண்டமான சிலை அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் வருவாய்த்துறையின் அதிரடி சோதனையில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான சுமார் 7 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. அரசின் வருமானத்தை உயர்த்தி லாட்டரி தேவையா என்பது குறித்து ஆராய உயர்மட்ட குழுவின் ஆய்வுக்கு புதுவை துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி ஒப்புதல் அளித்தார். சிரியாவில் IS பயங்கரவாதிகள் தாக்குதலில் சிரியா ஜனநாயக படையினர், குர்தியின போராளிகள் என மொத்தம் 70 பேர் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தானில் இந்திய திரைப்படங்களை தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப தடை விதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் விமானம் இஸ்லாமாபாத்தில் தரை இறங்கியதாக கூறுவது பொய்யான தகவல் என பாகிஸ்தான் தகவல் துறை மந்திரி பவத் சௌத்ரி கருத்து தெரிவித்தார். 2019 ஜனவரி முதல் மார்ச் மாதத்திற்குள் மிகப்பெரிய அளவில் 5G சோதனையை மேற்கொள்ள சாம்சங் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. கவிஞர் வைரமுத்து மீதான பாலியல் புகாருக்கு பதிலளித்துள்ள அவரது மகன் கபிலன் வைரமுத்து, வைரமுத்துவின் எழுத்தை விட அவரது வாழ்க்கை பெருமை வாய்ந்தது என தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டத்தில் பன்றி டெங்கு வைரஸ் காய்ச்சல் பாதிப்பு தீவிரமடைந்துள்ள நிலையில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சுமார் 320 பேர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். டெல்லியில் IAS தேர்வுக்கு படிக்கச் சென்ற தமிழக மாணவி தூக்குப்போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆபரேஷன் தாமரை தோல்வியால் கர்நாடக பாரதிய ஜனதா கோமா நிலைக்கு சென்றுவிட்டதாக தனது டுவிட்டரில் சித்தராமையா பதிவிட்டுள்ளார். டிஜிட்டல் கட்டமைப்பில் மிகப்பெரிய மாற்றங்களை இந்தியா ஏற்படுத்தி வருகிறது என்று ஜப்பானில் பிரதமர் நரேந்திர மோடி பேசி தெரிவித்தார். மத்திய மேற்கு வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கை பிரதமராக ராஜபக்சேவை நியமித்தது ஏன் என்பது குறித்து இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேனா விளக்கம் அளித்துள்ளார். தன்னை கொல்ல நடந்த சதியில் மூத்த அமைச்சர்களில் ஒருவருக்கு தொடர்பிருந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்காக விரைவில் அடிக்கல் நாட்டப்படும் என சுகாதார அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். சத்துணவு ஊழியர்கள் வரையறுக்கப்பட்ட குறைந்தபட்ச ஊதியம், குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம், பணிக்கொடை, உணவு தயாரிப்பு செலவை உயர்த்துதல் உட்பட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர். நடப்பு நிதியாண்டிற்கான முழுமையான பட்ஜெட் தயாரிக்கும் பணியில் மத்திய நிதி அமைச்சகம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்தில் 3.97 கோடியில் வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அமைச்சர் தங்கமணி அடிக்கல் நாட்டினார். சபரிமலை விவகாரத்தில் சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்ட ஐயப்ப தர்ம சேனா தலைவர் ராகுல் ஈஸ்வர் கேரள போலீசாரால் கைது செய்யப்பட்டார்.
வாடிக்கையாளர்களின் 85 லட்சம் நகை பணத்துடன் தலைமறைவான நகைக்கடைக்காரரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 3012 கன அடியில் இருந்து 2989 கன அடியாக குறைந்தது. அணையின் நீர்மட்டம் 100.91 அடியாகவும் நீரிருப்பு 66.02 TMC உள்ளது. இன்று தங்கம் கிராமிற்கு 3046 வெள்ளி கிராமிற்கு 41.30 விற்கப்படுகிறது. இன்று பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 82.86 டீசல் லிட்டருக்கு 78.08 விற்கப்படுகிறது. இத்துடன் மிஸ்டர் சி நியூஸின் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.mrchenews.com என்ற எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள்.